ஸ்மார்ட் திட்டத்தின் கீழ் நடைபெறும் உயிரடுக்கு பேருந்து நிலைய பணிகள் குறித்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஆய்வு மேற்கொண்டு வருகிறார். கல ஆய்வில் முதலமைச்சர் திட்டத்தின் கீழ் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஆய்வு மேற்கொண்டு வருகிறார். சேலத்தில் ஸ்மார்ட் திட்ட பணி குறித்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஆய்வு மேற்கொண்டு வருகிறார். உயிரடுக்கு பேருந்து நிலைய பணிகள் குறித்தான ஆய்விலையும் ஈடுபட்டு வருகிறார். இதுகுறித்தான கூடுதல் விவரங்களை பதிவு செய்வதற்காக செய்தியாளர் சுதன் இணைந்திருக்கிறார். வணக்கம் சுதன், முதலமைச்சரின் இந்த ஆய்வு குறித்தான கூடுதல் விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம் சஞ்சனா. தமிழகத்தில் கள ஆய்வில் முதலமைச்சர் என்ற திட்டத்தை தொடங்கி வைத்து மாவட்டங்களுக்கு நேரடியாக சென்று வளர்ச்சி திட்ட பணிகள் குறித்து தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் ஆய்வு செய்து வருகிறார். அதன்படி முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அண்மையில் வேலூர் மாவட்டத்தில் சில நாட்களுக்கு முன்பு கள ஆய்வு கூட்டத்தை நடத்தினார். அதனைத் தொடர்ந்து தற்போது சேலம் மண்டல அளவிலான கள ஆய்வு கூட்டமானது மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இன்று நாளை என 2 நாட்கள் நடைபெறுகிறது. இந்த ஆய்வு கூட்டத்தில் பங்கேற்பதற்காக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் இன்று காலை சென்னையில் இருந்து தனி விமானம் மூலம் சேலம் மாவட்டத்திற்கு வருகின்றார். அவருக்கு மாவட்ட நிர்வாகம் சார்பில் உற்சாக வரவேற்பானது அளிக்கப்பட்டது. அங்கிருந்து கார் மூலம் சேலத்திற்கு வருகின்ற அவர் ஓமலூர் வட்டாட்சியர் அலுவலகத்தில் திடீர் ஆய்வானது மேற்கொண்டார். அப்போது சமூக பாதுகாப்பு திட்டத்தின் கீழ் மேற்கொள்ளப்பட்டு வரும் திட்டங்கள், வட்ட வளங்கள் துறையின் சார்பில் உள்ள கடைகள் மற்றும் பொருட்கள் விநியோகம் குறித்து கேட்டறிந்த அவர் வட்டாட்சியர் அலுவலகத்தில் இருந்த பொதுமக்களிடம் கோரிக்கை மனுக்களை பெற்றுக்கொண்டு குறிப்பாக அந்த முதியோர் உதவித்தொகை மற்றும் மாற்றுத்திறனாளிகளுடைய குறைகளை கேட்டறிந்து அவர்களுடைய குறைகள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க அதிகாரிகளுக்கு உத்தரவு பிறப்பித்தார். அதனைத் தொடர்ந்து அங்கிருந்து சேலம் வந்த முதலமைச்சருக்கு வலியுறுத்தும் பொதுமக்கள் மற்றும் பல்வேறு சங்கத்தினர் மற்றும் அமைப்பினர் அவருக்கு உற்சாக வரவேற்பை அளித்தனர். அதனைத் தொடர்ந்து தற்போது சேலம் பழைய பேருந்து நிலையம் பகுதியில் ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் கட்டப்பட்டு வரக்கூடிய ஈரடுக்கு பேருந்து நிலையத்தை கட்டுமான பணிகளை அவர் தற்போது நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்து வருகிறார். ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் சேலம் மாவட்டத்தில் சுமார் 91 திட்ட பணிகளானது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இதில் 60% பணிகளானது தற்போது நிறைவு பெற்றிருக்கின்றன. மீதமுள்ள பணிகளும் விரைந்து முடித்து பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வரக்கூடிய நடவடிக்கைகளில் மாவட்ட நிர்வாகமானது முழுமையாக ஈடுபட்டு வருகிறது. இந்த நிலையில் ஈரடுக்கு பேருந்து நிலையம் 92 கோடி மதிப்பீட்டில் கட்டப்பட்டு வருகிறது. இந்த பணிகள் தற்போது விரைவில் முடிவடைந்து மக்கள் பயன்பாட்டிற்கு வர இருக்கின்றன. இந்த நிலையில் இந்த கட்டுமான பணிகளின் தற்போதைய நிலை குறித்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் சம்பந்தப்பட்ட துறை உயர் அதிகாரிகளுடன் நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்து வருகிறார். இதனைத் தொடர்ந்து சேலம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் பல்வேறு கூட்டங்களிலும் அவர் கலந்து கொள்ள இருக்கிறார். முதற்கட்டமாக விவசாய தொழில் துறையினருடன் அவர் கலந்தாய்வு மேற்கொள்ள இருக்கிறார். அதனைத் தொடர்ந்து நான் முதல்வன் திட்டத்தின் கீழ் பயனாளிகளை சந்தித்து கலந்துரையாடல் இருக்கிறார். அதனைத் தொடர்ந்து இன்று மாலை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெறும் சட்டம் ஒழுங்கு தொடர்பான ஆலோசனைக் கூட்டத்தில் கலந்து கொண்டு 4 மாவட்டங்களைச் சேர்ந்த காவல்துறை உயர் அதிகாரிகளுடன் அவர் ஆலோசனைக் கூட்டத்தில் மேற்கொள்ள இருக்கிறார். சந்திரா சுதன், இந்த ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் சிறப்பு அம்சங்கள் என்னென்ன, இது குறித்து பதிவு பண்ணுங்க. நிச்சயமாக சந்தினா, சேலம் மாநகராட்சியை பொறுத்தவரை தரம் உயர்த்தும் வகையில் மத்திய அரசின் ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் சுமார் 91 திட்ட பணிகளானது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. குறிப்பாக சேலம் மாநகர வளர்ச்சி பகுதிகளில் சாலைகளை தரம் மேம்படுத்துதல் மற்றும் பாதாள சாக்கடை திட்டப் பணிகள், ஈரடுக்கு பேருந்து நிலையம் உள்ளிட்ட பல்வேறு திட்டப் பணிகளானது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. சுதன், விவரங்களுக்கு நன்றி.